மெல்லினம் தமிழ் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். போன வருஷம் வெளியான பொன்னியின் செல்வன் ஃபர்ஸ்ட் பாகத்தில் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம வந்து அதோட கதாபாத்திரத்தை விரிவாக பேசியிருந்தோம். அதுதான் படத்துலையும் எடுத்திருந்தாங்க. எல்லா ரெண்டாம் பாகமுமே முதல் பாகத்தோட தொடர்ச்சியாக இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டேன்னா, சிங்கம் வந்து மூணு பாகம் வெளியாச்சு. ஆனால் மூணு பாகத்துலேயும் கேரக்டர் நேம் ஒன்றா இருந்தாலும் மூணு பாகத்திலுமே வெவ்வேறு கதைகள். இது கதையோட தொடர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகுபலி தான். பாகுபலியில் வந்து ஒரு சீன்ல வந்து விட்டுருப்பாங்க, அந்த சீனோட தொடர்ச்சியா தான் ரெண்டாம் பாகம் வந்து அமையும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தான் இந்த பொன்னியின் செல்வனும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை தான் உருவாக்கி இருக்கு. அடுத்து வந்து விடுதலையும் அதே மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை தான் உருவாக்கி இருக்கு. ஆனா நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பொன்னியின் செல்வன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த பொன்னியின் செல்வன் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, போன பாட்டுல விடுபட்ட கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி விடுபட்ட கேரக்டர் பார்த்தீங்கன்னா மணிமேகலை தான். இந்த மணிமேகலை ஏன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அவங்களோட கேரக்டரை உருவாக்கலை அல்லது ஏன் காமிக்கலை அப்படிங்கிறதுக்கு நமக்கு எந்த விடையும் தெரியாது. அது மணிரத்னத்தோட ஒரு உத்தி அல்லது மணிரத்னத்தோட அது திரைக்கதை. ஆனால் செகண்ட் பார்ட்டில் அவங்க இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ சரியாக இருக்காது. அப்படி இல்லைன்னா அந்த படமே கேள்விக்குறி அப்படிங்கிற லெவலுக்கு ஆகிடும். எதுக்காக கேட்டீங்கன்னா, இந்த மணிமேகலை அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா கந்தன் மாறனோட தங்கச்சி. அதே நேரத்தில் வந்தியத்தேவனை அளவுக்கு அதிகமாக ஒரு சைடாக காதலிக்கும் ஒரு சூப்பர் கேரக்டர். இந்த கேரக்டருக்கு சாகசம் செய்யக்கூடிய கதாபாத்திரம்னு சொல்லலாம். வந்தியத்தேவனை ஒரு கட்டத்தில் காப்பாற்றும் போது தான் இவங்க இறக்குறாங்க, அதாவது செத்துடுறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த மணிமேகலை கேரக்டருங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான கேரக்டர். அந்த கேரக்டரை ரெண்டாவது பாகத்தில் காமிப்பாங்களா இல்லை அந்த கேரக்டருக்கு யார் நடிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல் பாகத்தில் வந்து அவர் நிறைய கிளிப்பிங்ஸ் விட்டுருந்தார். அந்த கிளிப்பிங்ஸ்க்கு வந்து செகண்ட் பார்ட்டு எந்த அளவுக்கு ஒத்துழைக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. முழுக்க முழுக்க கற்பனையான நாவல். அதே நேரத்தில் அந்த நாவலில் சில விஷயங்களை அவர் கட் பண்ணி சில விஷயங்களை சேர்த்தார் என்பது மறக்க முடியாத ஒரு உண்மை. இப்ப நம்ம அந்த கிளிப்பிங்ஸ் கட்டுக்கு போகலாம். முதல் கிளிப்பிங்ஸ் கட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய ஆழி பேரலையில வந்து புயல் இருக்கு. அந்த புயல்ல வந்து வந்தியத்தேவனும் அருள்மொழிவர்மனும் சிக்கிக்கிறாங்க, அதோட சேர்ந்து பூங்குழலியும் சிக்கிக்கிறாங்க. அப்ப இவங்களை காப்பாத்தது யாருன்னு நினைக்கும் போது நம்ம ஊமப்பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்தாகினி தான் கடல்ல குதிக்கிறதோட அந்த கிளிப்பிங்ஸ் கட் பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது கிளிப்பிங்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, குந்தவைட்ட வந்து அருள்மொழிவர்மன் இறந்துட்டதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் சொன்ன உடனே அந்த குந்தவை வந்து திடீர்னு திரும்பி பார்க்கறதோட இன்னொரு கிளிப்பிங்ஸ் கட் பண்ணியிருந்தாங்க. அடுத்த கிளிப்பிங்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆதித்ய கரிகாலன் வந்து கடம்பூருக்கு வந்து என்ன செய்வாரு, வேகமா குதிரை ஓட்டிட்டு வர மாதிரியான ஒரு கிளிப்பிங்ஸ் கட் பண்ணியிருந்தாங்க. அடுத்த கிளிப்பிங்ஸ் கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வாழை கூர்திட்டி தன்னோட முகத்தை அப்படியே கண்ணாடியில பார்த்து ஒரு பார்வை பார்க்குற மாதிரியான ஒரு கிளிப்பிங்ஸ் கட் பண்ணியிருந்தாங்க. இத்தனை கிளிப்பிங்ஸ் கட்ல தான் ரெண்டாவது பார்ட் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கியிருந்தாங்க. இப்போ ஒவ்வொரு கிளிப்பிங்ஸ் கட்டுக்கும் எந்த மாதிரியான கிளைமேக்ஸ் இருக்கும் அல்லது எப்படி வரும் அப்படிங்கிறது நம்மளோட பார்வையில் இப்படி இருக்கலாம் அல்லது இப்படி இருந்திருந்தா நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறதா நம்மளுடைய பார்வை. ஃபர்ஸ்ட் கிளிப்பிங்ஸ் கட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, புயலில் சிக்கக்கூடிய அருள்மொழிவர்மனும் வந்தியத்தேவனும். இந்த வந்தியத்தேவனையும் அருள்மொழிவர்மனையும் பூங்குழலி தான் காப்பாற்றுவாங்க. காப்பாற்றி ஒரு இடத்துல கொண்டு கரை சேர்ப்பாங்க. அப்போ வந்து அருள்மொழிவர்மனுக்கு மிகப்பெரிய காய்ச்சல் வந்துடும். பூங்குழலிட்ட அருள்மொழிவர்மன், நீ பார்த்துக்கோ, நான் வந்து குந்தவையை பார்த்து அருள்மொழிவர்மன் உயிரோட தான் இருக்கிறாங்க தகவலை சொல்லிட்டு வராங்கிறது கிளம்புவாங்க. ஆனால் நமக்கு காட்டின கிளிப்பிங்ஸ் காட்டில் மந்தாயினி வந்து கடலுக்குள்ள குதிச்சு ற மாதிரி காட்டுறாங்க. அப்போ மந்தாயினி அவங்கள காப்பாத்துறாங்களா, அப்படி ஒரு கதையை உருவாக்கியிருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்குது. அடுத்து ரெண்டு கிளிப்பிங்ஸ் காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர் ராய் வந்து வாளோட யாருக்கு வெயிட் பண்ணுறாங்க, அவங்க ஆதித்த கரிகாலனை கடம்பூருக்கு வர சொல்லியிருப்பாங்க. அது நான் தான் வர சொல்லியிருக்கேன், அதனால் ஆதித்த கரிகாலன் கண்டிப்பாக வருவாங்கிறத செகண்ட் ட்ரெய்லர்லேயே காமிக்கிறாங்க. கடம்பூருக்கு ஆதித்த கரிகாலனை வரவேற்கக்கூடியது, அந்த வரவேற்று அவர்களை பழி வாங்குறது அப்படிங்கிறது நந்தினியோட கேரக்டர். அந்த கேரக்டர் சரியாக பழி வாங்குறதுக்கான சீன் வச்சிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, குந்தவைக்கும் வந்தியத்தேவனும் அழகாக காதலிக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், குந்தவையை வந்தியத்தேவன் சந்திக்க வரும்போது சில அசம்பாவிதங்கள் நடக்கும். அந்த அசம்பாவிதத்தில் முக்கியமானதாக வந்தியத்தேவன் கைது செய்யப்படுவார். அந்த கைது செய்யப்படுற படலத்தை வச்சிருக்கிறாங்களா, அப்படி கைது செய்யப்படும் போது தான் நம்ம மணிமேகலை வந்து வந்தியத்தேவனை காப்பாற்றுவாங்க. அந்த சீனெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு பெரிய
எதிர்பார்ப்பு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆதித்த கரிகாலன் வந்து காஞ்சிபுரத்துல இருந்து கடம்பூருக்கு வராரு. கடம்பூருக்கு வந்து நந்தினியை வந்து சந்திக்கிறாரு. நந்தினியை சந்திக்கும் போது ஒரு பெரிய விவாதம் நடக்கும். இது ஏற்கனவே நம்ம வந்து முதல் தொடர்ச்சியில வந்து நந்தினிக்கும் அவருக்கும் என்ன மாதிரியான விவாதம் நடக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதெல்லாம் வந்து நம்ம திரைக்கதையில இவர் என்ன எழுதி வச்சிருக்கிறாரு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா கல்கியோட அந்த நாவல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்த கரிகாலனை யாரு கொன்னாங்கன்னு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டார். ஆனா இங்க வந்து நமக்கு அந்த திரைக்கதை அமைப்பு படி பாத்தீங்கன்னா நந்தினி தான் கொல்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டே முத பாகத்துல இருந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த மணிரத்னம் இதை எப்படி காட்ட போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் நம்ம கிட்ட இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பழுவேட்டையர்கள். பழுவேட்டையர்கள் பாத்தீங்கன்னா நாவல்ல மிகப்பெரிய பக்கத்தை வந்து ஆக்கிரமிச்சிருப்பாங்க. ஆனா நம்மளுடைய திரைக்கதையில ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் சரி பெரிய அளவுல பழுவேட்டையர்களை காட்டல. இதை ஒரு அடியாள் மாதிரியான ஒரு சீனை தான் காட்டியிருந்தாங்க. ஆனா உண்மையிலே பழுவேட்டையருக்கு மிகப்பெரிய ஒரு கதை அம்சம் வந்து அந்த நாவல்ல கல்கி வந்து எழுதியிருப்பார். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நந்தினி ஒரு வேட்டைக்காகத்தான் வந்திருக்கிறாங்க, அது யார கொல்ல போறாங்கன்னு தெரியல, ஏதோ ஒரு திட்டத்தோட தான் உள்ள வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பெரிய பழுவேட்டையர் வந்து புரிஞ்சுக்குவாரு. ஆனா இது சின்ன பழுவேட்டையர் முன்னாடியே புரிஞ்சு பெரிய பழுவேட்டையருக்கு ஒரு எச்சரிக்கை கொடுப்பாரு. ஆனா நந்தினியோட மயக்கத்தால வந்து அதை அவரெல்லாம் நிராகரிச்சிருப்பார். போக போக வந்து நம்ம நந்தினியோட அந்த விஷயங்களை புரிஞ்சுக்குவார். தவறான ஒரு விஷயத்துக்காக இங்க நம்ம கோட்டைக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய பழுவேட்டையர் வந்து புரிஞ்சுக்குவாங்க. கடைசியில வந்து பெரிய பழுவேட்டையர் வந்து வந்தியத்தவனுக்கே உதவுற வகையில தான் அந்த நாவல்ல வந்து கதைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். அதெல்லாம் இவர் வந்து மணிரத்னம் எந்த அளவுக்கு எப்படி மாத்தி வச்சிருக்காரு இல்ல எப்படி வந்து இணைச்சு வச்சிருக்காருன்னு தெரியல. குந்தவை அப்படிங்கிறது மிகப்பெரிய கேரக்டர். அந்த கேரக்டர் முதல் பாகத்துல ஓரளவுக்கு நல்லாவே காட்டிட்டாங்க. அதே நேரத்தில் செகண்ட் பார்ட்ல வந்து குந்தவைக்கும் வந்தியத்தேவனுக்குமான ஒரு காதலை செகண்ட் பார்ட்ல எப்படி காட்ட போறாங்கன்னு தெரியல. அதே நேரத்தில் வந்து காதல் இல்லாத இருக்கிற சீன் தான் வந்து செகண்ட் பார்ட். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவங்களை கைது பண்ற சீன் அப்படிங்கும் போது குந்தவை வந்து அவங்களை விரும்ப முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம அண்ணனை கொன்ன ஒரு கைதியா தான் வந்து வந்தியத்தேவன் இருக்கும்போது நம்ம அதை எப்படி பாக்குறது அப்படிங்கிற ஒரு இதனால குந்தவை வந்து காதல் வந்து பெரிய அளவுல எடுபடாது. அதனால செகண்ட் பார்ட் எந்த அளவுக்கு வந்தியத்தேவன் குந்தவைக்கான ஒரு இது வச்சிருக்காங்கிறது தெரியல. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கதையிலேயே மிக ஒரு ட்விஸ்ட்னு கூட சொல்லலாம். பூங்குழலியோட ஒரு படகோட்டி பயணிப்பார் இல்லையா, இந்த படகோட்டியை இவர் வந்து ஃபர்ஸ்ட் பாகத்திலே காட்டிட்டார். ஆனா இந்த படகோட்டி ஃபர்ஸ்ட் பாகத்துக்கு வரவே மாட்டார், கடைசியா தான் வருவார். இங்க வந்து அவர் ஏதோ ஒரு கருந்தமிழ் ஏதோ ஒரு பேர் வச்சிருப்பாரு. ஆனா உண்மையான நாவல்ல அந்த படகோட்டி பேர் வந்து பாத்தீங்கன்னா முருகையன். அந்த முருகையன் வேற யாரும் இல்ல, பூங்குழலியோட அண்ணன் தான். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் பாகத்திலே பூங்குழலியோட அண்ணனா அந்த படகோட்டியை காட்ட மாட்டாங்க, ஏதோ சக படகோட்டி மாதிரி காட்டுவாங்க. ஆனா அவர் செய்யக்கூடிய இதெல்லாம் கரெக்டா காட்டியிருப்பாங்க. ரெண்டாவது ஒன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் நாவல்ல அந்த முருகையனை என்னவா யூஸ் பண்ணிருப்பார், ஒரு ட்விஸ்டுக்காக யூஸ் பண்ணிருப்பார். சேந்தன் அமுதன் இருக்காங்க இல்லையா, அந்த சேந்தன் அமுதனோட சில விஷயங்கள் வந்து தெரிஞ்ச ஒருவர்கள்ல அந்த முருகையன் ஒருத்தர், வானமாதேவி இவங்களுக்கு தான் அந்த விஷயமே தெரியும். அதாவது ஒரு அரசர் வம்சத்தோட பையன் தான் சேந்தன் அமுதன் அப்படிங்கிறது தெரியும். ஆனா அவங்க மறைமுகமாக இருப்பாங்க. இந்த விஷயம் வந்து படகோட்டியான முருகையனுக்கு தான் தெரியும். ஆனா இந்த கேரக்டரே மணிரத்னம் வந்து மாத்திருக்கிறார். இது வந்து எப்படி முடியும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் நம்மகிட்ட இருக்கு. கிளைமேக்ஸ் அப்படின்னா எல்லா படத்துகள்லையும் வரக்கூடிய அல்லது எந்த மாதிரியான இருந்தாலும் வந்து ஒரு திருமணம் அப்படிங்கிற ஒரு கிளைமேக்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லையா. அப்படி ஒருவேளை திருமணம்ங்கிற கிளைமேக்ஸ் வந்தா யார் யாருக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அருள்மொழிவர்மனுக்கும் வானதிக்கும் தான் நாவல் படி திருமணம், அந்த திருமணம் நடக்கலாம். குந்தவைக்கும் வந்தியத்தேவனுக்கும் தான் திருமணம், அந்த திருமணங்கள் நடக்கலாம். புதுசா வந்து பாத்தீங்கன்னா பூங்குழலிக்கும் சேந்தன் அமுதனுக்கும் தான் திருமணம் நடக்கும், இந்த திருமணம் அவர் வைக்கலாம். இந்த மூணு திருமணங்களே வைக்கிறாரா இல்ல ஏதாவது ஒரு திருமணத்தை காட்டுறாரா இல்ல காட்டாமலே விட போறாரா அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஆக ஒட்டு மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்புல வந்து ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்பு ஆதித்ய கரிகாலனை யாரு கொல்றாங்க அப்படிங்கிறது. கிளைமேக்ஸுக்கு ஒரு 10-20 நிமிஷத்துக்கு முன்னாடியோ அல்லது கிளைமேக்ஸை ஒட்டிய காமிக்கக்கூடிய ஒரு பெரிய சீனா தான் ஆதித்த கரிகாலனை கொல்றது யார் அப்படிங்கிற சீன் இருக்கும். உண்மையிலே ஆதித்த கரிகாலனை யார் கொல்றாங்கன்னா ரவிதாசன் குழுவினரா அல்லது வேற யாருமா இல்ல நம்ம நந்தினியே கொல்றாங்களா அப்படிங்கிறது தான் விஷயம். ஆனா இவர் வந்து கல்கி நாவல் சொன்ன மாதிரி யாரு கொன்னாங்கிறத காட்டாமலே விட்டுறாரா இல்ல இவர் தான் கொன்னாங்க அப்படின்னு நமக்கு அதாவது ஆடியன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நமக்கு காட்ட போறாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னு எதிர்பார்ப்புக்குள்ள சீனா இருக்கும். இதை வந்து மணிரத்னம் எப்படி கையாள போறாரு அப்படிங்கிற
அப்படிங்கிறது வந்துதான் ரசிகர்களோட எதிர்பார்ப்பு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதுராந்தக சோழனோட நிலை என்ன அப்படிங்கிறது நம்ம முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா மதுராந்த சோழகன் வந்து இந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்காக ரவிதாசன் குழுவினரோட ஒரு சூழ்ச்சி பண்ணியிருப்பார். அந்த சூழ்ச்சிக்குள்ளதான் நந்தினி இருப்பாங்க. நந்தினியோட வலையில மதுராந்தக சோழகன் இருக்காரா, ரவிதாசன் இருக்காரா, இல்ல ரவிதாசனோட வலைகள்ல இந்த நந்தினி இருக்காரா அப்படிங்கிறது வந்து கல்கி வந்து கேள்வி எழுப்பி எழுப்பி கடைசி வரைக்கும் யாரு கொண்டாங்க அப்படிங்கிற ஒரு சீனையை விட்டுருப்பாங்க. ஆனா மணிரத்னம் இதை எப்படி கையாள போறாருங்கிறது நமக்கு தெரியல. ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் பாகம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ரசிகர்களை கணிக்கக்கூடிய விதத்துல இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு செகண்ட் பார்ட் இருக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே பலர் நாவல் படிச்சிருப்பாங்க, அதே மாதிரி என்ன ஏதுன்னு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. இதையும் தாண்டி சீனால அவர் மிரட்டிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் கிடையாது. ஏன்னா முதல்லயே அவர் வந்து சாதாரண வரலாற்று படம் மாதிரி தான் சீன் வச்சிருந்தாரு, பாகுபலி மாதிரியான ஒரு பிரம்மாண்டமாக சீன் எல்லாம் வைக்கல. அதனால இது எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே நேரத்தில் நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது சோழருக்கான வரலாற்று படம் இல்லை, சோழருக்கும் இந்த நாவலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக வீட்டில் உள்ள பிள்ளைகளை காட்டு வாடா, நம்ம பழைய கால சோழரோட வரலாற்றை பார்க்க வாடான்னு சொல்லிட்டுலாம் பசங்கள்லாம் தயவு செய்து எடுத்துட்டு வராதாங்க. இது முழுக்க முழுக்க கற்பனையான படம் தான். ராஜராஜ சோழனுக்கும் ஆதித்த கரிகாலனுக்கும் மற்றபடி யாருக்கும் இந்த கதைக்கு எந்த தொடர்பும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நந்தினி, வந்தியத்தேவன், ஆழ்வார்க்கடியான் இப்படி எல்லாமே கற்பனை கதை பாத்திரங்களா, இதெல்லாம் வரலாற்றுக்குள்ள கிடையாது. அதனால இது முழுக்க முழுக்க இது ஒரு நாவல். அந்த நாவலோட செகண்ட் பார்ட்டை பார்க்க வரேன்னு சொல்லி பாருங்க, பசங்களே அதே அளவுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி என்னுடைய இந்த சுருக்கத்தை முடித்துக் கொள்கிறேன். இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த மெல்லின தமிழ் நேயர்களுக்கு நன்றி.